இன்னைக்கு பகவானுடைய அவதாரமான 21வது அவதாரமாக புத்த அவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதம் முதல் கண்டம் அத்தியாயம் 3 21வது அவதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா புத்தரை வந்து நாஸ்திகவாதி அப்படின்ட்டு நிறைய பேர் கருதுவார்கள். ஆனால் பகவான் வந்து புத்தர் வந்து நாஸ்திகவாதி கிடையாது, பகவானுடைய அவதாரம், கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம். ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்க அப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்டது ஸ்ரீமத் பாகவதம். வேதங்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் என்னென்ன எப்போவுமே எப்போ எதெல்லாம் வந்து நடந்து முடிந்ததோ, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ, அதுக்கப்புறம் எது நடக்கப் போகிறதோ, அதுவும் வந்து பாகவதம் போன்ற புராணங்களையும் வேதங்களையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா புத்தருடைய அவதாரம் எப்போ ஏற்பட்டது, புத்தர் எப்போ தோன்றினார் அப்படின்னா 2650 வருடங்களுக்கு முன்னாடி புத்தர் தோன்றினார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே தொகுக்கப்பட்டது. அப்படியே புத்தர் வருவார் அப்படிங்கிறதையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. இன்றைக்கி வேணுனாலும் நீங்கள் பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதம் 12வது காண்டம் முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் போய் பார்த்தீங்க, படித்து பார்த்தீங்க அப்படின்னா கலியுகத்தில் மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு தெல்ல தெளிவாக அதில் வந்து எழுதியிருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு, கலியுகத்தில் மக்கள் தலைமுடியை வர்ணங்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்ட்டு எழுதியிருக்கு, தெளிவாக வந்து எழுதியிருக்கிறது. அதுக்கப்புறம் யவன் பண்டிதன் அப்படின்னு அதுவும் எழுதியிருக்கு. யவன் ஒருவனுக்கு வந்து விஷயம் தெரிகிறதோ இல்லை அவன் வந்து சாஸ்திரத்திலிருந்து பேசுகிறானோ அப்படிலாம் கணக்கு கிடையாது. மக்களுக்கு வந்து என்ன வந்து எவனை பண்டிதன் அப்படின்னா அவன் பயங்கரமாக பேசணும், பயங்கரமாக பேசணும், பேசுறது யாருக்கும் புரியக்கூடாது. அந்த மாதிரி பயங்கரமாக வந்து பேசினான் அப்படின்னா அவனை வந்து பண்டிதனாக மக்கள் கருதுவார்கள். அதுக்கப்புறம் எவன்ட்டெல்லாம் வந்து பணபலம் பயங்கரமாக இருக்கிறதோ அவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று பொருள். எவன் வந்து நல்ல மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தான் அப்படின்னா அவனை வந்து நல்ல மனிதனாக யாரும் கருத மாட்டார்கள் இந்த கலியுகத்தில். ஆனால் அதே சமயத்தில் ஒரு புறம்போக்காக கூட இருக்கலாம், இருந்தாலும் அவன் வந்து செல்வந்தனருடைய குடும்பத்தில் பிறந்திருந்தான் அப்படின்னா அவன் தான் வந்து உயர்ந்த குடும்பம் அப்படின்னு இந்த கலியுகத்தில் கருதுவார்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளோட சாஸ்திரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம் இதெல்லாம் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து நம்ம சாஸ்திரத்தில் இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அவர்களுக்கு அவர்களோட மனதுக்கு என்னென்ன மனசுலாம் வருதோ அதெல்லாம் பேசுவார்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதோ நம்ம நான் ஒன்று நினச்சா நான் ஒன்று பேசலாம், நீ நினச்சா நீ ஒன்று பேசலாம். அது மாதிரி இல்லாமல் நம்மளோட சாஸ்திரத்திலிருந்து தெளிவாக பேச வேண்டும் எதை பேசினாலும். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதருடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா திடகார்த்தமாக நிறைய மக்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வந்து சேர்கிறார்கள் உலகம் முழுவதும். ஏன் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் எடுத்து உரைத்தார். அதுபோல் இங்கே புத்தருடைய அவதாரம், புத்தர் எங்கே தோன்றினார் அப்படின்னா கயா பிகார் அப்படிங்கிற இடத்துல வந்து தோன்றினார். அஞ்சனாதேவிக்கு மகனாக புத்தர் வந்து அவதாரம் செய்தார். ஏன் அவதாரம் செய்தார் அப்படின்னா அவர் வந்து அஹிம்சையை பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் வந்து விலங்கினங்களை கொள்வதை தடுக்க வேண்டும். இதற்காண்டி வந்து பகவான் வந்து புத்தராக அவதரித்தார். சாதாரணமாக சாஸ்திரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விலங்கினங்களை கொன்று உண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது சாஸ்திரங்களில். நம்மளோட சாஸ்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறது. ஏன் அப்படின்னா மனிதர்கள் எல்லோருமே ஒரே உணர்வுடைய மனிதர்களாக இல்லை. ஒருவர்கள் வந்து உணர்வு அதிகமாக இருக்கும், உள்ளவர்கள் தாழ்ந்த உணர்வுகளும் இருக்கிறது. அப்படி தாழ்ந்த உணர்வுகள் யார் யாரெல்லாம் மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்து உயர்ந்து தான் வந்து உணர்வுகள், படிப்படியாக தான் உணர்வுகள் இருக்கும். அப்போ எவனுக்கு வந்து ரொம்பவும் தாழ்மையான உணர்வு இருக்கிறதோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதங்கள் அப்படின்னா, அவன் வந்து வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்ய வேண்டும். அதுவும் பசுக்களை கொல்லக்கூடாது, அந்த ஆடு கோழி போன்ற தாழ்ந்த உயிரினங்களை வேத மந்திரத்தை உச்சரித்து துர்காயினுடைய கோயிலில் அமாவாசை அன்னைக்கு மட்டும் வந்து உயிர் பலி செய்யப்படலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் மக்கள், சாதாரண மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் சட்ட திட்டங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்க,
வந்து அந்த ஆடு கோழிகள்லாம் கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களில் வந்து வேத மந்திரங்களை சொல்லணும், அமாவாசை அன்னைக்கு சொல்லணும், அமாவாசை அன்னைக்கு துர்காயோட கோயிலில் தான் வந்து நம்ம வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சட்டத்திட்டங்களை மக்கள் வந்து எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இவர்கள் எல்லா இடத்துலையும் வந்து கசாப்பு கூடங்களாக மாறிவிட்டது. எல்லா இடத்துலையும் பயங்கரமாக கலியினுடைய ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டுனா பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ பகவான் பார்க்குறார் இவர்களை எப்படி தடுப்பது, வேதத்தை பயன்படுத்தி இவர்கள் இருக்கிற சட்டத்திட்டங்களை உதாசீனப்படுத்தி விட்டு இந்த மாதிரி கொள்கிறார்களே அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணுறார், இந்த விலங்கினங்களுடைய கருணையால இந்த விலங்கினங்கள்லாம் பார்த்து பாவப்பட்ட கருணையோட பகவான் வந்து புத்தராக தோன்றுகின்றார். அப்படி தோன்றி அவருக்கு செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, இந்த வேதங்கள் எல்லாம் வந்து விட்டுவிடுங்கள், வேதங்கள் அப்படி இருக்கிறது ஒன்று உண்மையே இல்லை, அதெல்லாத்தையும் விட்டு விடுங்கள். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புத்தரை வந்து நிறைய பேர் நாஸ்திகவாதின்னு சொல்லுவார்கள். ஆனால் புத்தரை வந்து என்ன சொன்னாரோ அதை யாரும் கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் புத்தர் வந்து வேதங்களை இல்லைன்னு சொல்லிவிட்டார், அவர் நாஸ்திகவாதி, அதனால் கடவுளே இல்லை அப்படின்னு பல பேர் வந்து அறியாமையின் காரணத்தினால புத்தர்களே வந்து வழிபடுவார்கள். நாங்கள்லாம் வந்து புத்த மதம் புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் புத்தர்களை வந்து பின்பற்றுவார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன தெரிவதில்லை அப்படின்னா, அவரும் புத்தரும் வந்து பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம். அவரை வந்து கிருஷ்ணரை வந்து ஏமாற்றுவதற்காக, இந்த மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக தோன்றினார் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே வெளிப்படையாக வெளியில் என்ன பண்ணார் புத்தர், வேதங்கள்லாம் கிடையாது, வேதங்கள் கிடையாது, வேதத்தெல்லாம் விட்டுவிடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்ட்டு ஏமாற்றுகிறார். எப்படி அப்படின்னா, நான் சொல்வது அப்படின்னா அவரே கடவுள், கடவுளால் தான் வந்து சர்வசாகம் ரிசிசன்ன விஷ்டம், கடவுளால் தான் வேதங்களை கொடுக்கப்பட்டது. அப்படி என்ன சொல்கிறாருன்னு பகவான் வந்துட்டு புத்தராக வந்துட்டு வேதங்கள்லாம் விட்டுவிடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்ட்டு. அப்போ யாரெல்லாம் வந்து அவர் சொல்கிறதை கேட்குறாங்களோ அதுவும் வேதம் தான். அப்படி அவர் என்ன பண்ணார், வேதங்களை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பௌதிக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொன்னார். நம்ம எப்பெல்லாம் நீங்கள் வந்து விலங்கினங்களை கொள்கிறீர்களோ அப்படி கொல்லும் பொழுது இந்த பௌதிக உலகத்தில் நிறைய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். இப்போ நம்மளே சாதாரணமாக உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பகவானுடைய படைப்பில் எல்லாமே பின்னி பிணைந்து இருக்கிறது. ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் பின்னி பிணைந்து இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து தேனீக்கள், இன்றைக்கே வந்து தேனீக்கள் எங்கெங்கெல்லாம் நம்மளோட விவசாய நிலம் இருக்கிறதோ அங்கே வந்துட்டு தேனீக்கள் வந்து பக்கத்தில் இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 ஏக்கர் நிலத்தில் 10 மூட்டை நெல் வருது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து தேனீக்கள் இருக்கிறதோ அங்கே வந்து 30% 30% 40% வரைக்கும் வந்து நம்மளுடைய அதிகப்படியான மகசூல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இப்போ சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் வந்து எங்கெங்கெல்லாம் பட்டாம்பூச்சி இருக்கிறதோ, பட்டாம்பூச்சியை உலகத்தில் இருக்கிற எல்லா பட்டாம்பூச்சியும் அழித்து விட்டோம் அப்படின்னா உலகம் அழிந்து விடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசுமாடை நம்ம என்ன கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா பசுமாடையும் கொண்டுடும், அப்புறம் பால் குடிக்கிறது எங்கே போகிறது? நம்ம வந்து பால் வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு நல்ல பால், இப்போ வர்ற பால்லாம் கிடையாது, பேப்பரை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கலப்படமான உள்ள பால், இப்போல்லாம் வந்து மருந்து கலந்து பால்லாம் வருது, அந்த மாதிரி பால் கிடையாது. உண்மையான வந்து நாட்டு பசுமாடோட பால் நம்ம தினந்தோறும் குடித்து வந்தோம் அப்படின்னா நம்மளோட புத்தி பயங்கரமாக வேலை செய்யும் நம்மளோட புத்தி. ஏன் அப்படின்னா பாலில் வந்து நம்மளுடைய மனதுக்குள்ளே வந்து தலையில் வந்து நிறைய நுண்ணிய திசுக்கள்லாம் இருக்கிறது. அந்த நுண்ணிய திசுக்கள் வந்து நம்ம பாலை தினந்தோறும் குடித்து வந்தோம் அப்படின்னா நம்மளோட புத்தி அபாரமாக வேலை செய்யும். அப்போ தான் வந்து நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத நமக்கு புலப்படும். இல்லை அப்படின்னா மந்த புத்தியாக தான் இருக்கும். இந்த கலியுகத்தில் நிறைய பேர் நிறைய மந்தம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பால் குடிக்கிறதே கிடையாது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, அப்படியே குடித்தாலும் வந்து கலப்படமான பாலை குடிக்கிறதுனால புத்தி மந்தமாகவே இருக்கிறது. புத்தி மந்தமாக இருக்கிறதுனால எது சரி எது தவறுனே வந்து தெரியப்படுது. அதுபோல் இப்போ பசுமாடு இந்த எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பால் இருக்காது. பால் இருக்காதா, அப்புறம் முந்தி நம்மளோட புத்தி மந்தமாயிடுமா, அதுக்கப்புறம் தயிர் இருக்காதா, அதுக்கப்புறம் நெய்யும் இருக்காதா, அதுக்கப்புறம் வந்து வெண்ணையும் இருக்காதா,
அதுக்கப்புறம் பசுமாடு இல்லைன்னா பசுமாடோட சாணமும் இருக்காதா, பசுமாட கோமியமும் இருக்காதா, அதுபோல் வந்து என்ன இப்படி இல்லை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பசுமாடோட சாணம் இல்லைனா அப்படி நம்ம எப்படி வந்து விவசாயம் பண்ண முடியும். அதுபோல் இயற்கையினுடைய சட்டத்திட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. மனிதன் வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழையே பெய்ய மாட்டேது. ஏன் அப்படின்னா விலங்குகளை பயங்கரமாக கொல்லுகிறார்கள்லாம், எல்லா இடத்துலையும் பயங்கரமாக கண்ண வினன்ட்டு என்ன பண்ணுறாங்க, பசுமாடுகளையும் சரி ஆடு மாடுகளையும் எல்லாம் பயங்கரமாக கொள்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பயங்கர வறட்சியாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொள்றதுனால தான். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எதனா கொடுக்குற பரிசு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பரிசுக்கு நம்ம பிரதி உபகாரணம் செய்யணுமா செய்யக்கூடாதா? அவர் பாட்டுக்கு வந்து மாதம் மாதம் இன்றைக்கி பகவானுடைய அவதாரமான 21வது அவதாரமாக புத்த அவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதம் முதல் கண்டம் அத்தியாயம் 3 21வது அவதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா புத்தரை வந்து நாஸ்திகவாதி அப்படின்ட்டு நிறைய பேர் கருதுவார்கள். ஆனால் பகவான் வந்து புத்தர் வந்து நாஸ்திகவாதி கிடையாது. பகவானுடைய அவதாரம் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம். ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்க அப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்னாடியே தொகுக்கப்பட்டது ஸ்ரீமத் பாகவதம். வேதங்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் என்னென்ன எப்போவுமே எப்போ எதெல்லாம் வந்து நடந்து முடிந்ததோ, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ, அதுக்கப்புறம் எது நடக்கப் போகிறதோ அதுவும் வந்து பாகவதம் போன்ற புராணங்களையும் வேதங்களையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா புத்தருடைய அவதாரம் எப்போ ஏற்பட்டது, புத்தர் எப்போ தோன்றினார் அப்படின்னா 2650 வருடங்களுக்கு முன்னாடி புத்தர் தோன்றினார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே தொகுக்கப்பட்டது. அப்படியே புத்தர் வருவார் அப்படிங்கிறதையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. இன்றைக்கி வேணுனாலும் நீங்கள் பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதம் 12வது காண்டம் முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் போய் பார்த்தீங்க, படித்து பார்த்தீங்க அப்படின்னா கலியுகத்தில் மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு தெல்ல தெளிவாக அதில் வந்து எழுதியிருக்கு. எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு கலியுகத்தில் மக்கள் தலைமுடியை வர்ணங்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்ட்டு எழுதியிருக்கு, தெளிவாக வந்து எழுதியிருக்கிறது. அதுக்கப்புறம் யவன் பண்டிதன் அப்படின்னு அதுவும் எழுதியிருக்கு. யவன் ஒருவனுக்கு வந்து விஷயம் தெரிகிறதோ இல்லை அவன் வந்து சாஸ்திரத்திலிருந்து பேசுகிறானோ அப்படிலாம் கணக்கு கிடையாது. மக்களுக்கு வந்து என்ன வந்து எவனாய் பண்டிதன் அப்படின்னா அவன் பயங்கரமாக பேசணும், பயங்கரமாக பேசணும், பேசுறது யாருக்கும் புரியக்கூடாது. அந்த மாதிரி பயங்கரமாக வந்து பேசினான் அப்படின்னா அவனை வந்து பண்டிதனாக மக்கள் கருதுவார்கள். அதுக்கப்புறம் எவன்ட்டெல்லாம் வந்து பணபலம் பயங்கரமாக இருக்கிறதோ அவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று பொருள். எவன் வந்து நல்ல மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தான் அப்படின்னா அவனை வந்து நல்ல மனிதனாக யாரும் கருத மாட்டார்கள் இந்த கலியுகத்தில். ஆனால் அதே சமயத்தில் ஒரு புறம்போக்காக கூட இருக்கலாம், இருந்தாலும் அவன் வந்து செல்வந்தனருடைய குடும்பத்தில் பிறந்திருந்தான் அப்படின்னா அவன் தான் வந்து உயர்ந்த குடும்பம் அப்படின்னு இந்த கலியுகத்தில் கருதுவார்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளோட சாஸ்திரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம் இதெல்லாம் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து நம்ம சாஸ்திரத்தில் இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அவர்களுக்கு அவர்களோட மனதுக்கு என்னென்ன மனசுலாம் வருதோ அதெல்லாம் பேசுவார்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதோ நம்ம நம்ம நான் ஒன்று நினச்சா நான் ஒன்று பேசலாம், நீங்கள் நினச்சா நீ ஒன்று பேசலாம். அது மாதிரி இல்லாமல் நம்மளோட சாஸ்திரத்திலிருந்து தெளிவாக பேச வேண்டும் எதை பேசினாலும். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதருடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா திடகார்த்தமாக நிறைய மக்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வந்து சேர்கிறார்கள் உலகம் முழுவதும். ஏன் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் எடுத்து உரைத்தார். அதுபோல் இங்கே புத்தருடைய அவதாரம், புத்தர் எங்கே தோன்றினார் அப்படின்னா கயா பிகார் அப்படிங்கிற இடத்துல வந்து தோன்றினார். அஞ்சனா தேவிக்கு மகனாக புத்தர் வந்து அவதாரம் செய்தார். ஏன் அவதாரம் செய்தார் அப்படின்னா அவர் வந்து அஹிம்சையை பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் வந்து விலங்கினங்களை கொள்வதை தடுக்க வேண்டும். இதை இதற்காண்டி வந்து பகவான் வந்து புத்தராக அவதரித்தார். சாதாரணமாக சாஸ்திரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விலங்கினங்களை கொன்று உண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது சாஸ்திரங்களில். நம்மளோட சாஸ்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறது. ஏன் அப்படின்னா மனிதர்கள் எல்லோருமே
ஒரே உணர்வுடைய மனிதர்களாக இல்லை. ஒருவர்கள் வந்து உணர்வு அதிகமாக இருக்கும், இன்னொருவர்கள் தாழ்ந்த உணர்வுகளும் இருக்கிறது. அப்படி தாழ்ந்த உணர்வுகள் யாரெல்லாம் மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உயர் உயர்ந்து 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 தான் வந்து உணர்வுகள், படிப்படி படிப்படிப்படியாக தான் உணர்வுகள் இருக்கும். அப்போ எவனுக்கு வந்து ரொம்பவும் தாழ்மையான உணர்வு இருக்கிறதோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதங்கள் அப்படின்னா, அவன் வந்து வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்ய வேண்டும். அதுவும் பசுக்களை கொல்லக்கூடாது, வந்து ஆடு கோழி போன்ற தாழ்ந்த உயிரினங்களை வேத மந்திரத்தை உச்சரித்து துர்காயினுடைய கோயிலில் அமாவாசை அன்னைக்கு மட்டும் வந்து உயிர் பலி செய்யப்படலாம்.